ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 38 மாவட்ட வாரியாக வந்து உங்களுக்கு தமிழக அரசுலேருந்து தேர்வு இல்லாமல் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 15700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 10 மேற்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அது தொடர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்த மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு. உங்கள் மாவட்டம் எதுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மாவட்ட வரையை கொடுத்துட்ருக்காங்க. இதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்களும் இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் இடத்துல எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பெயர்லேருந்து உங்களோட பெயர், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஸோ பாலியல்மிலிருந்து, ஸோ நிரந்தர முகவரி, இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எந்த பதவிக்கு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளருங்கிற கேட்டகரிக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ குறைந்தபட்சம் கல்வி தகுதியை வந்து 8th வகுப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 8th தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே எதுவும் படிக்கல அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா 8th குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் சான்றிதழ், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட பள்ளிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் தலைமை ஆசிரியர் வந்து நீங்கள் கையொப்பம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து 8th தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து உங்களோட ஹெட்மாஸ்டர்கிட்ட நீங்கள் போய் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த சைன் வாங்கி தான் இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் வாங்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைக்கணும். ஸோ உங்களோட கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஸோ குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களோட ஜாதி, மதம், இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேக்ஸ்லேயே நீங்கள் ஜெராக்ஸை வந்து உங்களோட சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பேக்ஸ்லேயே செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திண்டுக்கல்னு கொடுத்துருக்காங்க பத்தில. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து தபால் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், செல்ஃப் ஃபோட்டோஸ் காப்பி எல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமாவோ இல்லைனா நேரில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 28 டிசம்பருக்குள்ளார. ஸோ எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். வயது வரும்போது வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் வந்து 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் 34 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா 8th தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த வயது வரும்போது உங்களுக்கு பொருந்தும். இதே நீங்கள் வந்து 10th மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வயது வரம்பே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வயது வரம்பே கிடையாது, 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ 59 வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 8th முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த வயது வரும்போது உங்களுக்கு பொருந்தும். இதே மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து 10 வரைக்கும் உங்களுக்கு சலுகை இருக்குது இந்த வயதுலேருந்து அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதான் அதுக்கான டீட்டெயில்ஸு. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மாவட்ட வரையாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. 38 மாவட்டத்துக்குமே இது வந்து வரும். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.